அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யமஹா அப்படின்னு நிறுவனம் வந்து அவங்களோட R15 version 3 அப்படின்ற பைக்கை வந்து அப்டேட் பண்ணி லான்ச் பண்ணிருக்காங்க. இதை பத்தின சில விஷயங்களை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். யமஹா அப்படின்னு நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்பகட்ட ரேஸ் பைக்காக வந்து இந்தியாவில் கருதப்பட்டது வந்து R15 வெர்ஷன் 3 அப்படின்ற ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். அந்த பைக் வந்து பலருக்குமே வந்து ஒரு பிடித்தமான பைக்காகவே இருக்குது. இருந்தாலும் வந்து அந்த பைக்கில் ஏபிஎஸ் இல்லாதது ஒரு பெரிய குறையாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த பைக்கில் வந்து எல்லா வசதியுமே கொடுத்துருப்பாங்க. ஒரு 150cc பைக்காக இருந்தாலும் அந்த பைக்கை பொறுத்தவரை பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் நல்லா கொடுத்துருப்பாங்க. உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் சிஸ்டம் பொறுத்தவரை வந்து லிக்விட் கூல் இன்ஜின் வந்து கொடுத்துருப்பாங்க. இதே ஃபியூல் டெலிவரி பார்த்தா அப்படின்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஹெட்லாம் பொறுத்தவரை வந்து எல்இடி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரேக்ஸ் பொறுத்தவரை கூட இரண்டு வீலையுமே வந்து டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. அதோட பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் சேஃப்டியை பொறுத்தவரை வந்து எமகா கோட்டை விட்டுட்டாங்க. அதான் வந்து ஒரு சிங்கிள் சேனல் கூட கொடுக்கல அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குறை இருந்து. ஆனால் இப்போ போகும் விதமாக 2019 எமகா R15 வெர்ஷன் 3 அப்படின்ற பைக்கை வந்து இப்போ அப்டேட் பண்ணி லான்ச் பண்ணிட்டாங்க. இதில் என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் சேஃப்டியை பொறுத்தவரை வந்து ஏபிஎஸ் வந்து டியூல் சேனல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வேற என்ன அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய வேரியன்ட் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. டார்க்னைட் அப்படின்ற ஒரு புதிய கலர் வந்து பார்த்தீங்கன்னா யமஹா R15 வெர்ஷன் 3 அப்படின்ற பைக் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இந்த சில விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா யமஹா R15 வெர்ஷன் 3 அப்படின்ற பைக்கில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து அவங்க மெக்கானிக்கலாக வந்து வேறு எந்த இன்ஜின்ஸுமே பண்ணலை. அதாவது அதே 155cc தான், சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு இன்ஜின். இதில் ஒரு பிஎஸ்பி மற்றும் டார்க் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 19 bhp கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 15 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஃபியூல் டெலிவரி டைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். அடுத்து வண்டியோட கியர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6-speed ட்ரான்ஸ்மிஷன், அதாவது 6 gears வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 11 liter வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட வீல் மற்றும் டயர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 17-inch அலாய்வு கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர் தான். அடுத்து வண்டியோட பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீலில் வந்து 282mm வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதே ரியர் வீலில் பார்த்தோம் அப்படின்னா 220mm வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வீல் வந்து டெலஸ்கோபிக்கும் லிங்க்டு சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெய்லைட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இரண்டுமே வந்து எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ரூமெண்ட் லிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டலே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 140 km/h வரையும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 40-45 km/h வரையும் கூட நம்ம மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ஏபிஎஸ் எல்லாமே இருக்கக்கூடிய R15 வெர்ஷன் 3 அப்படின்ற பைக்கோட விலையோட இப்போ ஏபிஎஸோட லான்ச் பண்ண பைக்கோட விலை வந்து ஒரு 12,000 வரையும் கூட வந்து எக்ஷோரூம் ப்ரைஸ்க்கு வந்து விலை அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா யமஹா R15 நான் ஏபிஎஸ் பைக்கோட விலை வந்து பார்த்தீங்கன்னா சென்னோட ஆன்ரோட் ப்ரைஸ்க்கு வந்து 150,000 வரையும் கூட வண்டியோட விலை வந்து வருது. அப்படி இருக்கப்போ ஏபிஎஸ் பொறுத்தவரை யமஹா R15 வெர்ஷன் 3 அப்படின்ற பைக்கோட விலை வந்து பார்த்தீங்கன்னா சென்னோட ஆன்ரோட் ப்ரைஸ்க்கு வந்து 170,000 வரையும் கூட வண்டியோட விலை வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு இந்த தகவல் வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மேலும் பல தகவல் அது நம்ம தமிழ் மொழி தெரிஞ்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.